நான் நிறைய பேர் கேட்பாங்க, நான் வேலையை விட்டுட்டு படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் குடும்ப சூழ்நிலை என்னங்க பாருங்க. உங்களோட வசதி இருக்காங்க, வீட்டில் விவசாய நிலம் இருக்கா, வசதிகள் இருக்கா, ஓரளவுக்கு உங்களால் ரொட்டேட் பண்ண முடியுமா, இதெல்லாம் நான் கேட்பேன். அப்போ கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்லை சார் என்னுடைய சம்பளத்தை நம்பி தான் சார் என் வீடு ஓடுது. அவசரப்படாதீங்க. ஆக்கம் கருதி முதலிழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். நாளைக்கு வரக்கூடிய நன்மையை நம்ம நினச்சி பார்த்துட்டு இன்னைக்கு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துடாதீங்க. அவசரப்படாதீங்க. வேலையில் இருந்துட்டே ஒரு 10% படிங்க. அப்போனா தான் நீங்கள் படிக்கிறீங்க. நான் நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், வேலையை விட்டுட்டு படிக்கிறேன்னு சொன்னால் நீ வேலையில் இருந்துட்டே உன்னால் 10% படிக்க முடியுதா? அப்படிப்பட்ட ஆள் தான் வேலையை விட்டுட்டும் படிப்பான். ஏன்னா படிப்புங்கிறது ஒரு டிசிப்ளின். அந்த டிசிப்ளின் வந்து எல்லா நேரமும் வராது, வேலையை விட்டுட்டா மட்டும் வந்துடாது, சும்மா இருக்கிற நேரம்லாம் படிச்சிட முடியாது. அப்போது வேலையில் இருக்கும்போதே யார் ஒருத்தன் தான் காரியத்தில் கண்ணாக இருக்கானோ அவன் தான் வேலையை விட்டாலும் அந்த காரியத்தில் ஜெயிச்சு காட்டுவான். அப்போ நான் ரிஸ்க் எடுக்க சொல்ல மாட்டேன். ஆக்கம் கருதி எதிர்காலத்தில் வரக்கூடிய செல்வத்தை நினைத்து பார்த்து முதல் இலக்கும் தான் முதலையே இழந்து நிற்கக்கூடிய ஒரு செயலை அறிவுடையவர் செய்ய மாட்டார். ஊக்கார் அறிவுடையாருங்கிறது அறிவுடையார் ஊக்கார்னு எடுத்துக்கோங்க. அறிவுடையார்கள் செய்ய மாட்டார்கள் ஒருபோதும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம்.